டைரக்டர் பார்த்திபன் எல்லா படத்துலையுமே வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவார். ஏஷியாலே ஃபர்ஸ்ட் டைமாக சிங்கிள் ஷாட்டில் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுற முயற்சியில் இப்போ இறங்கியிருக்காரு. அப்படின்னா படத்தோட கேமராவை ஆன் பண்ணிட்டா படம் முடிகிற வர கட்டை இல்லாமல் கண்டினியூஸாக படத்தையே எடுத்து முடிப்பாங்க. இந்த படத்துக்கு இரவின் நிழல் அப்படின்னு டைட்டில் வச்சு அந்த படத்துக்கு ஒரு டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அனிமேஷனில் ஒரு குழந்தை தவந்து வருது, ரத்தக்கரை இருக்குது, அதுலேருந்து அப்படியே படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ப்ரோமோக்கு கர்டன் ரைசர்னு பேர் வச்சு அதை அமிதாப் பச்சன் லான்ச் பண்ணார். அமிதாப் பச்சனுக்கும் பார்த்திபனுக்கும் என்ன லிங்க்னு கேட்டிங்கன்னா, அபிஷேக் பச்சன் தான் ஒத்த சிறப்போட ஹிந்தி ரீமேக்கில் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு மூணு பாட்டு ஒரு ப்ரோமோ ட்ராக் போட்டு கொடுத்திருக்க ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். பார்த்திபனோட ஒத்த சிறப்புக்கே அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு பல தடவை பார்த்திபனே சொல்லியிருக்காரு. இவரோட இந்த புது முயற்சிக்காச்சும் பார்த்திபன் எதிர்பார்க்கிற அங்கீகாரமா மக்கள் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். ஒத்த உசுறு ஒன்னால நித்தம் கசியும் கண்ணால. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.